Alhamdulillah Rabbil Alameen Walakibatil Mutakina Salatu Wassalamu Ala Sayyidil Mursaleen Wa Ala Alihi Wa Sahabihi Ajmain Amma Abad Wa Audhu Billahi Minas Shaitanir Rajeem Bismillahir Rahmanir Raheem Ihdina Siratal Mustaqeem Sadaqallahu Mawlana Al-Alim Wa Sadaqa Rasuluhu Nabiyul Kareemul Ameen அல்லாவின் படைப்பினங்கள் முன்னதமாகிய அவனுடைய அன்பின் வெளிப்பாடாகிய அவனுடைய அரசின் ஒளியாகிய இரு உலகத்திற்கும் தலைவராக வந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் தோழர்கள் கிளையார்கள் மற்றும் மலர்கள் மீதும் அதிகம் அதிகமாக சலவாத்தையும் சலாமையும் பொழுது முடிவானாக ஆமீன் ஆமீன் யார்பிக ஆலமீன். அல்லாவின் அடியார்களே, ஈமான் உள்ள சீமான்களே, இன்றைய காலகட்டம் என்பது மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையிலே நாமெல்லாம் முஸ்லீம் என்ற பெயரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இபாதத்துகள் கபூலாகுதா என்பது நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களாக வாழக்கூடிய நம் அவர்கள் உண்மையான மார்க்க கல்வியை கற்று, உண்மையான மார்க்க கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு, அதன் அடிப்படையிலே நம் சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கையிலே வாழ்ந்து இந்த உலகத்தில் நாம் அமல்கள் செய்தால் மட்டுமே நாம் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது வெள்ளியாரே, உண்மையான நிலை என்பதை நாம் புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கையில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் காலகாலமாக எந்த பாடத்திட்டத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த பாடத்திட்டத்தைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு இப்பொழுது நாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த அன்வார் சுபாயின் சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தை, தீனியாத்தின் சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தை ஒருபோது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அனுமதிக்கக்கூடாது. அதே போன்று இன்றைக்கி எத்தனை மதரசாக்கள் இருந்தாலும் அதிகமான மதரசாக்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த மதரசாக்களாக இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணுங்க, சமுதாயத்தில் வசதி உள்ளவர்கள் உண்மை தெரிந்த உலமாக்கள் என்ன செய்யறீங்க, உண்மையான மதரசாவை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். உண்மையான மதரசாக்களை ஏற்பாடு செய்து அங்கு ஆலிம்களை சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையிலே ஆலிம்களை உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கினால் நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் நம்முடைய சந்ததிகளை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், தேவ்பந்துடைய கொள்கை தமிழகத்தில் நிறைந்து இருப்பதனால் அனைத்து பேர்களும் தேவ்பந்தி கொள்கையை சேர்ந்தவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி ஆகிவிட்டோம்னு சொன்னால், அந்த தேவ்பந்துடைய கொள்கை என்பது வஹாபி கொள்கை. அந்த வஹாபி கொள்கையாக நாம் ஆகிவிட்டோம்னு சொன்னால் மறுமையிலே ஒருபோதும் நாம் சொர்க்கம் போக முடியாது. அதனால் வசதி உள்ளவர்கள், உண்மையான உலமாக்கள், இன்னும் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுன்னத்துல் ஜமாத்துடைய மதரசாவை நாம் ஏற்பாடு செய்து அந்த மதரசாக்களில் ஆலிம் உலமாக்களை நாம் தயாரி அவர்களை ஆலிம் உலமாக்களை சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கி வரக்கூடிய சமுதாயத்தை நாம் காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யப்பட வேண்டும். இப்படியே நாம் இருக்கக்கூடிய உலமாக்கள், பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி யார் உண்மையை சொல்வதற்கு யாரும் அதிகமாக வர்றது கிடையாது. அப்படியே உண்மையை சொல்லிவிட்டாலும் அதை வந்து நம்பறதுக்குண்டான மனநிலையிலும் மக்களும் கிடையாது. அதனால் நாம் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை மதரசாக்களை ஏற்பாடு செய்து அந்த மதரசாவின் மூலமாக நம்மவர்கள் என்ன செய்யணுங்க, நம்முடைய குழந்தைகளும் இந்த கொள்கைகளை கொண்டு வர வேண்டும். ஆலிம் உலமாக்களையும் புதிதாக நம்ம என்ன செய்யணுங்க, உருவாக்கப்பட வேண்டும். அப்போ தான் வரக்கூடிய சமுதாயத்தை நம்ம காப்பாற்ற முடியும், நம்முடைய சந்ததிகளை காப்பாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னால் சைத்தான் நம்மவர்களை ஏமாற்றி கொண்டே இருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து உண்மையான சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் நம்முடைய குழந்தைகளை விட வேண்டும். தமிழகத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி சுன்னத்து ஜமாத்துடைய மதரசா என்பது கிடையாது. எல்லாமே வஹாபி கொள்கையைச் சேர்ந்த ஒரு மதரசாக்களாக இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தும் கூட அதை மக்களுக்கு மத்தியிலே உண்மையை வெளிப்படுத்தாமல் அந்த ஹக்கை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி உண்மையை நிலைநாட்டுவதற்கு முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் அல்லாஹூத்திரன் நம்மவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான், மறுமையிலே அல்லாஹூத்திரன் நம்மளை மன்னிப்பான் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து உண்மையான உலமாக்கள் யார் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, செல்வந்தர்கள் அதேபோல் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுன்னத்துல் ஜமாத்துடைய மதரசாவை ஏற்பாடு செய்வதற்குண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இன்னும் அதே போன்ற நம்முடைய குழந்தைகளை சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையிலே உருவாக்கி ஆலிம் உலமாக்களாக ஆக்கப்பட வேண்டும். அதற்குண்டான உதவி அல்லாஹூத்தன் அனைவருக்கும்
நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸிலாவை கொண்டு ஆக்கி தந்துருவானாக. வாஹிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.